ஓம் நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இந்த உலகத்திலே எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், எல்லா சமயங்களிலும் தோன்றியிருக்கிறார்கள். அந்த ஞானிகள் பரம்பரையில் வந்தவர்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர். ஆனால் ஒரு வித்தியாசம், அந்த ஞானிகளெல்லாம் இறைவனை குறித்து வெகுவாக புகழ்ந்திருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள், இதனுடைய பெருமையை பலவாறாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் சமீப காலத்தில் தோன்றிய விவேகானந்தர் அவர்களிடமிருந்து சற்று வேறுபட்டிருந்தார். அவர் நம்மை போன்றவர்களுடைய வளர்ச்சி, நம்மை போன்றவர்களுடைய மேன்மையை குறித்து ஆழமாக முதலில் கவலைப்பட்டார். பிறகு ஆழமாக சிந்தித்து இவர்களை உயர்த்துவதுதான் இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்று திடமான ஒரு சங்கல்பத்தை எடுத்தார். விவேகானந்தரும் ஒரு யோகி. விவேகானந்த வரலாறு இப்போல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. விவேகானந்தர் ஒரு பிறவியிலேயே ஒரு யோகி. அப்படி உட்கார்ந்தால் போதும், அங்கே இருக்கு படம், அமர்ந்தால் போதும், தியானம் என்று ஆரம்பித்தால் போதும் அவர் இந்த உலகை மறந்த நிலையில் அப்படியே மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார். அத்தகைய வல்லமை, மனக்கட்டுப்பாடு அவரிடத்தில் இருந்தது. அவருடைய மன ஒருமாப்பாட்டை குறித்து பல நிகழ்வுகளை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ப முடியாத அளவிற்கு அவருடைய மன ஒருமைப்பாட்டு சக்தி இருந்ததை அவர் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்ப முடியாமல் இருக்கும். இவ்வளோ பெரிய புத்தகம், ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தை அவர் முடித்து விடுவார். இதெல்லாம் கதைகள் அல்ல, உண்மையாக நடந்த சம்பவங்கள். இதை அவர் சாதித்தார், அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க. ஆனால் விவேகானந்தருடைய பெருமை என்பது அதில் இருக்கவில்லை. சிகாகோவில் அவர் உரையாற்றினார், இன்றைக்கு அது உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது, பார்க்கிறோம். அவர் சிறந்த சொற்பொழிவாளர் என்பதை உலகமே பாராட்டியது. கடவுளின் ஆணையை பெற்றவர் என்று கூட சொல்லு அமெரிக்காவில் எழுதினார்களாம். இப்படி வெள்ளையர்கள் அடிமை நாட்டிலிருந்து வந்த ஒருவரை குறித்து அவ்வளோ உயர்வாக பேசினார்கள், எழுதினார்கள் என்றால் அவர் தன்னுடைய சொற்பொழிவின் மூலம் எத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்க முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் திரும்பவும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பெருமை அதில் இல்லை. அவருடைய உண்மையான பெருமை என்பது எதில் இருந்தது என்றால், நம்மை போன்றவர்கள், நம்மை விட கீழான நிலையில் இருப்பவர்கள், அவர்களை குறித்து இரவு பகலாக சிந்தித்தார். அவர்களை எப்படி உயர்த்துவது வாழ்க்கையிலே, இரவு பகலாக சிந்தித்தார். விவேகானந்தர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறார் பாருங்க, கம்பீரமான தோற்றம், இப்படி நிமிர்ந்து நிற்கிறார். ஆண் அழகன், அவருக்கு பயில்வான் சுவாமி என்று பெயராம். பயில்வான் என்று அவங்களுக்கு தெரியுமா, மல்யுத்தம் விளையாட்டாக யாரோ கேட்டார்களாம்,
சுவாமி, உங்களுக்கு மல்யுத்தம் தெரியுமா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்க? ஏதோ தெரியும், தெரியுமா? வாங்க பார்க்கலாம் என்று ஒருவர் விவேகானந்தரோடு மோதுவதற்கு தயாரானாராம். ஒரே நிமிஷம் அவரை விவேகானந்தர் கீழே வீழ்த்தி விட்டார் என்று சொல்வார். அதிலிருந்து அவருக்கு பயில்வான் சுவாமி என்று பெயர் வைத்தார்கள் என்றெல்லாம் சொல்வார். ஆனால் பார்க்கது இப்படி இருக்கிறார்ல, அவரிடம் ஒரு பெரிய நோய் இருந்தது. என்ன நோய் தெரியுமா? இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கம் இன்மை, நித்திரையே வராது அவருக்கு. பாவம், படுக்கையில் விழுந்தால் இப்படி புரண்டுட்டே இருப்பார். எப்போ நித்திரை வருமோ தெரியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றாக அவர் உறங்கியதே இல்லை. என்ன காரணம்? நம்முடைய நிலையை குறித்து சிந்தித்து சிந்தித்து அவர் எழுதுகிறார் கடிதத்தில், எனக்கு உறக்கமே வரவில்லை, ஏன் இந்த மனிதர்கள் இந்த அவல நிலைக்கு போனார்கள்? மனிதர்களை தெய்வமாக போற்றக்கூடிய சமயம் ஒன்று இருக்கும் என்றால் அது இந்து சமயம்தான். தெய்வத்திற்கு இணையாக மனிதனை உயர்த்தி கூறக்கூடிய சமயம் இது. ஆனால் இந்த சமயத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு மிருகங்களை விட கேவலமாக வாழ்கிறார்கள். சுவாமி புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். விவேகானந்தருடைய கடிதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். ஏனென்றால் நம்மை குறித்து அவர் எந்த அளவிற்கு சிந்தித்திருக்கிறார், கவலைப்பட்டிருக்கிறார், என்னுடைய துக்கம், என்னுடைய மன வருத்தம் எந்த அளவிற்கு நான் அழுதேன் என்பது இந்த இறைவனுக்குத்தான் தெரியும். நான் அதிகமாக எழுத முடியாது, எவ்வளோ எழுதினாலும் உங்களுக்கு விளங்காது. இறைவனுக்குத்தான் தெரியும். இரவு பகலாக கண்ணீர் சிந்தினார். அமெரிக்காவிலே புகழ் அந்த அளவிற்கு மலையாக புகழ் அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோ அழுது கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். ஏன்? அந்த நாட்டு மக்களுடைய செல்வ வளர்ச்சி அதெல்லாம் பார்த்து மக்கள் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள். இறைவா, என்னுடைய நாட்டிலோ என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒருவேளை உணவுக்கு, ஒருவேளை உணவு, ஒருவேளை உணவு கூட கிடைக்காத நிலையிலே இந்த மரங்களிலே பூக்குமே ஏதோ பூ, அதையெல்லாம் தின்கிறார்கள். அதையெல்லாம் புசித்தாவது பசி போகுமா என்று உணவுக்காக அலைகிறார்கள். பட்டினி பசியிலே இத்தனை பேர் இருக்கும் பொழுது இங்கே மட்டும் இவ்வளவு செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறாயே இறைவா, உனக்கு கருணை இல்லையா? எங்கள் நாட்டு மக்கள் மீது உனக்கு கொஞ்சம் கருணை வர வேண்டாமா? அவருடைய கடிதங்களை நீங்கள் வாங்கி வாசித்தால்தான் அவருடைய உண்மையான பெருமை தெரியும். இங்கே எழுதியிருக்கு பாருங்க, நான் அன்றைக்கே பார்த்தேன். நான் ஒருவேளை இந்த நாட்டிலே பசி பட்டினியால் குளிர்னால் மடிந்து போகலாம், ஆனால் நான் என்னுடைய இந்த ஆழமான இந்த மனிதநேய உணர்வை விட்டு செல்கிறேன். இது உங்களுடைய உள்ளத்திலேயே புகுந்து ஒவ்வொருவர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். யாரோ வந்து நம்மை உயர்த்த மாட்டார்கள், நாமே நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து அத்தகைய தொண்டர்கள் வர வேண்டும். என்ன ஆச்சரியம்! விவேகானந்த சும்மாவை சொன்னார். இன்றைக்கு இந்த நலன்புரி சங்கம் இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சத்குணேஸ்வரன் நான் அடிக்கடி நினைத்து பலருக்கு எடுத்து கூறுவேன். ஒரு கல்லூரி மாணவன், ஏஎல் படித்து கொண்டிருந்த மாணவன், அப்போ அவர் அப்போ தான் எனக்கு முதலில் அறிமுகமானார். எங்கேயோ யாரோ கொண்டு வந்து காமித்தார்கள் கோப்பை புத்தகம், என்ன இதில் விசேஷம், பின்னுக்கு திருப்பி பாருங்கள்
ஏன்னா விவேகானந்த பொன்மொழிகள். ஒரு மாணவனுக்கு விவேகானந்த பொன்மொழிகள் இவ்வளோ ஆர்வமா? யார் அது கூப்பிடு. சிறிய மாணவன் வந்தான், அப்பொழுது சிறிய மாணவன். ஆனால் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் விவேகானந்தர். என்ன சொன்னார்? பேசாதே, கர்ம வீரனாக இரு. எங்கேயோ அண்ணி நாட்டில் இருந்து கொண்டு நம்முடைய மக்களை குறித்து ஒருவன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறான், உழைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே அந்த விவேகானந்த சக்தி என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவரை தூண்டி கொண்டிருக்கிறது, பல வகையிலும் அவரை செயல்பட தூண்டி கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு அற்புதம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இங்கு இந்த கல்லூரியின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வருகிறார். விவேகானந்தர் சொன்னார், இறந்த பிறகு எனக்கு சொர்க்கம் வேணாம். சமயம் என்ன சொல்கிறது? இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். இறந்த பிறக நான் இப்பொழுது இருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையை நான் சொர்க்கமாக மாற்ற வேண்டும். இந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாற்றுவதற்கான ஆற்றலை, தன் நம்பிக்கையை, அன்பை, ஆதரவை எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயம்தான் எனக்கு வேணும், அத்தகைய கடவுள் தான் எனக்கு வேணும். ஒரு ஏழையினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு உணர்வை தர முடியாத சமயமோ கடவுளோ தேவையே இல்லை. எப்படி புரட்சியாக பேசினார். ஐ டு நாட் கேர் ஃபார் எ காட் ஹூ கெனாட் வைப் அவே தி டியர்ஸ் ஆஃப் எ விடோ, ஹூ கெனாட் பிரிங் எ மோர்சல் ஆஃப் ஃபுட் டு எ ஹங்க்ரி மவுத். இந்த மாதிரி உரையாற்றினார். கம்யூனிசம்லாம் அன்றைக்கு வருவதற்கு முன்னாடியே அதைவிட உயர்ந்த சித்தாந்தத்தை பேசிவிட்டார். ஸ்பிரிச்சுவாலிசம், ஆன்மீகம் என்றால் என்ன? கண்ணை மூடிக்கொண்டு இறைவா இறைவா எனக்கு மோட்சத்தை கொடு, சாதாரண நிலை. கண்ணை திறந்த நிலையிலே கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த நடமாடும் தெய்வங்களுக்கு உன்னால் உன்னுடைய வழிபாட்டை வழங்க முடியுமா? எந்த வகையில் வழங்க வேண்டும்? அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக. பசியோடு இருப்பவனுக்கு உணவு, அறிவு பசியோடு காத்து கொண்டு இருப்பவனுக்கு கல்வி, ஞான பசியோடு காத்து கொண்டு இருப்பவனுக்கு உயர்ந்த மெய்ஞானம். இப்படி அவளுடைய தேவையின் அடிப்படையிலே, அவளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த மக்களுக்காக நீ ஏதாவது செய்ய முடிந்தால் அதுதான் உயர்ந்த வழிபாடு. எல்லா வழிபாடுகளையும் விட உயர்ந்த வழிபாடு. இதெல்லாம் விவேகானந்தருடைய மனிதனை மையமாக வைத்து கூறிய பல கருத்துக்களில் சில. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா ஞானிகளும் பார்க்கலாம், நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்த வந்தவர்கள். தங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உயர்ந்த பக்தியை தங்களுடைய பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தி, நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவாரமோ திருவாசகமோ அல்லது பல ஞானிகளுடைய பாடல்கள் எல்லாம் அவர்கள் எந்த மாதிரியான உயர்ந்த பக்தி நிலையிலே திளைத்தார்கள் என்பதை காட்டுகிறது. அவருடைய மனம் எப்பொழுதும் எப்படி உயர்ந்து இருந்தது என்பதை காட்டுகிறது. தவறில்லை. ஆனால் விவேகானந்தர் பார்த்தார், இன்றைக்கு மனிதன் மிருகத்தை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மிருகத்தை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை முதலில் மனித நிலைக்கு உயர்த்த வேண்டும், பிறகுதான் அவன் தெய்வீனிகளுக்கு தெய்வீக நிலைக்கு உயர முடியும். அப்படி மிருக நிலையில் இருக்கக்கூடியவனை மனித நிலைக்கு உயர்த்துவதற்கு யார் செய்யணும்? யார் ஆகாயத்திலிருந்து வந்து இறங்கி செய்ய மாட்டான். நாமே செய்ய வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். யாரோ ஒரு விவேகானந்தர் வந்து தான் நமக்காக உழைப்பார்கள் என்று நினைத்தால் தப்பு. நாம் ஒவ்வொருவரும் அந்த விவேகானந்தராக உயர வேண்டும். விவேகானந்தரே சொன்னார்,
என்னுடைய சீடர்கள் தொண்டர்கள் என்னை விட உயர்ந்த நிலைக்கு அவர்கள் போக வேண்டும். என்னை போன்ற இன்னும் 100,000 விவேகானந்தர்கள் வர வேண்டும் என்று சொன்னார். ஆகவே யாரோ வந்து செய்வதில் நாமே உயர வேண்டும். நாம் உயர வேண்டுமென்றால் அதற்கு வேண்டிய தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா, ஆர்வம் வேண்டாமா? யாராவது மாணவனை பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறாய், இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க, ஏதோ ஒரு வகுப்பு சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று சொன்னால், இருங்க முதல்ல இதை நான் பாஸ் பண்ணுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம். தன்னம்பிக்கையில் முதல்ல இதை பாஸ் பண்ணுறது அவன் கஷ்டமாக இருக்கிறது. அப்படி இல்லை, வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை கண்முன்னால் நிறுத்தி அந்த லட்சியத்தை நோக்கி அங்குலம் அங்குலமாக ஒருவன் நகர வேண்டும், உயர வேண்டும். லட்சியம் உள்ள மனிதன் அவனும் தவறு இழைக்கிறான். ஏனென்றால் அவனும் இந்த இயற்கை சக்திகளின் ஆட்பட்டு இருக்கிறான். சில சமயங்களில் அது தவறு இழைக்கலாம். ஆனால் லட்சியம் இல்லாத மனிதன் எப்பொழுதும் தவறு செய்து கொண்டிருக்கான். லட்சியம் உள்ள மனிதன் சிறு தவறு செய்தால் லட்சியம் இல்லாத மனிதன் தவறிலேயே இருக்கிறான். விவேகானந்தர் சொன்னார், வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தை கொள்ள வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், வளர வேண்டும். வளர்ச்சி 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 தான் வாழ்க்கை. திருப்பி திருப்பி சொன்னார், சமயம் என்பது ஏதோ கண்ணை மூடிட்டு நமக்கு தெரிந்த கற்பனை கடவுளை குறித்து நினைக்க முயற்சிப்பது சமயம் அல்ல என்று அந்த ஞானி சொல்கிறார். சமயம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சமயத்தின் அடிநாதமாக, சமயத்தின் குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இறை சக்தி வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்படுகிறது? உயர்ந்த அன்பாக, உயர்ந்த அன்பு நிலையிலே அந்த இறைவன் வெளிப்பட வேண்டும். அத்தகைய உயர்ந்த ஆற்றலாக, தன்னம்பிக்கையாக, பொறுமையாக, கருணையாக. விவேகானந்தர் சொன்னார், இந்த பண்புகளெல்லாம் எங்கு இருக்கின்றனவோ அந்த இடத்திலே இறைவன் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று பொருள். நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அது மறைந்து இருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உறங்கி கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் விழிப்படைய வேண்டும், அந்த இறைவன் வெளிப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நல்ல குறிக்கோளை நோக்கி வழி நடத்த வேண்டும். நம் சமுதாயத்திலே அன்பையும் ஒற்றுமையையும் கொண்டு வருவதற்கு நம் ஒவ்வொருவரும் காரணிகளாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் வருவார் இந்த சமுதாயத்தில் நமக்காக உழைப்பார், இப்படி தான் எல்லாம் நினைக்கிறோம். தவறு. நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு வர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு வர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த வேகம் வர வேண்டும், அந்த சிந்தனை வர வேண்டும், ஆர்வம் வர வேண்டும். விவேகானந்தர் என்பவர் அத்தகைய ஆர்வத்தை வழங்க வந்தவர். அந்த உற்சாகம், அவர் சொல்கிறார், நான் மறைந்து போகலாம், போவேன், நாம் இந்த உடல் எவ்வளோ காலம் நிலைத்திருக்கோம், எவ்வளோ கொஞ்சம் காலம், ஆனால் நான் தொடர்ந்து குரலாக ஒலித்து கொண்டிருப்பேன். எப்படிப்பட்ட குரல்? மக்களை தட்டி எழுப்பக்கூடிய குரலாக ஒலித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ஆகவே இறைவன் என்பவன் எங்கேயோ ஆகாயத்துக்கு மேலே எங்கேயோ இருக்கிறான் என்று அல்ல, இறைவன் என்பவன் எங்கேயோ கோவில் உள்ளே ஏதோ ஒரு விக்கிரகத்தில் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, இறைவன் என்பவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறான். இது வெறும் தத்துவம் அல்ல, ஞானிகளுடைய அனுபவம். இது அது உண்மை என்றால் ஒவ்வொருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவன் உறங்கி கொண்டிருக்கலாமா, சோர்வுற்று இருக்கலாமா, ஆர்வம் இல்லாதவனாக இருக்கலாமா, தவறான வழிகளிலே செல்லலாமா? இறைவன் தவறான வழியிலே செல்வானா? இருக்க மாட்டான். ஆனால் தவறான வழியிலே மனிதன் செல்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உறங்கி கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன? இவன் அவனை உணராத நிலையிலே இருக்கிறான். ஆகவே விவேகானந்தர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன?
ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இறைவனை, இறைத்தன்மையை, தெய்வீகத்தன்மையை எடுத்து கூறுவது, அது எப்படி வெளிப்படுத்துவது என்று சொல்லும். ஒன்று குறிக்கோள், ஒன்று வழி, இது ரெண்டையும் காண்பித்து கொடுத்து விட்டால் நாம் விலகிக்கொள்ளலாம். அவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்களே கவனித்து கொள்வார்கள். ஆகவே மனிதனை உயர்த்தி கூறிய மாமனிதர் சுவாமி விவேகானந்தர், அங்கே அமெரிக்காவிலே நடந்த சர்வத மகாசபையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய தெய்வத்தை குறித்து, தங்களுடைய சமய தத்துவங்களை குறித்து உரையாற்றிய பொழுது இந்த மாமனிதர் மனிதனுடைய பெருமையை எடுத்து கூறினார். மனிதனுடைய பெருமையை எடுத்து கூறினார். நாம் மனிதனை இழிவுபடுத்துகிறோமே, சமயத்தின் பெயரிலே மக்களை மோதச் செய்கிறோமே கடவுளே, என்ன ஒரு பெரிய முரண்பாடு. சமயத்தின் அடிப்படையிலே மக்களிடத்திலே ஒற்றுமையை, அன்பை, ஆதரவை, நட்பை, புரிந்துணர்வை இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக சமயத்தை பயன்படுத்தியே மக்களை விரோதிகளாக செய்கிறோம், என்ன ஒரு முரண்பாடான சிந்தனை செயற்பாடு. அவர் அன்னைக்கு சொன்னார், கவலைப்பட்டார் இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கும் விவேகானந்தர் ரொம்ப கவலைப்பட்டிருப்பார். அதனால்தான் அங்கே எல்லாரும் பேசிய பொழுது, இறைவனை பெருமைப்படுத்திய பொழுது அவர் மனிதனை பெருமைப்படுத்தின. ஏன்? மனிதன் இல்லைன்னா இறைவனே இல்லை. நாமெல்லாம் இருக்கிறதுனால்தான் இறைவனே இருக்கிறார். மனிதனே இல்லைன்னா இறைவன் எங்கே, அவர் பற்றி யார் பேசப்போகிறார்கள்? ஆகவே மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தி, நீ அறியாமையின் காரணத்தினால் அவனை மனிதனாக பார்க்கிறாய், இதெல்லாம் நடமாடும் தெய்வங்கள், சரியாக பார்க்க தெரிந்து கொள்ளுங்கள். வேறுபாடுகளை எப்பொழுது நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த வேறுபாடுகளின் அடிநாதமாக இருக்கக்கூடிய இறைவனை உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். மலர் மாலை அணிவித்தார்கள், ஒவ்வொன்றும் அழகான மலர். ஆனால் அந்த மலர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அழகான மலர் மாலையாக காட்சி அளிக்கிறது என்றால், காரணம் அந்த வேறுபட்ட வேறு நிறங்களுடைய அந்த மலர்களை ஒன்றாக இருக்க உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நூல் காரணமாக இருக்கிறது. அந்த நூலை எடுத்துருங்க, அந்த மலர்கள் எல்லாம் தனித்தனியாக சிதறி விழுந்து விடும். அந்த மலர்கள்லாம் அழகான ஒரு மாலையாக காட்சி அளிக்கிறது என்றால், காரணம் மறைந்து இருக்கக்கூடிய மலர்களின் ஊடாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய நூல். அதுபோல இந்த உலகத்தில் இத்தனை வேற்றுமைகள் இருக்கிறது என்றால், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்திலே ஒரு இடம் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது கிடையாது. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி உடுக்கவில்லையே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உடுக்கிறோமே. சாப்பாடு கடைக்கு போகிறோம், அங்கு விளம்பர பலகையில் நிறைய எழுதி வச்சு இந்த இது தோசை இட்லி புட்டு இடியாப்பம் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே போனோடனே நீங்கள் என்ன தலையில் கை வைத்து என்ன சாப்பிட்றதுன்னு அவ்வளோ யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு பிடித்ததை உடனே கேட்கிறீர்கள். அங்கே வரக்கூடிய எல்லாரும் எல்லாம் அதே பொருளை கேட்பதில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததை கேட்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், பசியை தீர்த்து கொள்கிறார்கள், நிறைவோடு செல்கிறார்கள். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனது, அவர்களுடைய நாட்டம், விருப்பம் அதெல்லாம் வேறுபட்டு இருக்கின்றன. அவற்றிற்கு ஏற்ற வகையிலே அந்த பரம்பொருளை, இறைவனை பல வடிவங்களிலே, நாமங்களிலே சிந்திக்கிறார்கள், உணர முற்படுகிறார்கள். அதெல்லாம் உணர்ந்த நிலை என்ன ஆனார்கள்? நல்ல மனிதர்கள் ஆனார்கள். வேற்றுமைகளை கடந்த நிலையிலே அனைவரையும் நேசிக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு உயர்ந்து விட்டார்கள். அதைத்தான் விவேகானந்தர் அந்த மாநாட்டில் சொன்னார்,
அன்பு என்பதோ பொறுமை என்பதோ இந்த உயர்ந்த பண்புகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இனத்திற்கோ சொந்தம் என்று யாராவது நினைத்தால் அவர்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். இவ்வளோ அழகாக சொன்னார். இந்த உயர்ந்த பண்புகள் மனித குலம் முழுமைக்கும் சொந்தம். அன்பில்லாத மனிதன் யாராவது இருக்க முடியுமா? பொறுமை இல்லாத மனிதன் யாராவது இருக்கு? எல்லாருக்கிட்டையும் இருக்கு, ஆனால் குறைவாக இருக்குது. அது ஒன்று தான் நம்முடைய இருக்கக்கூடிய கஷ்டம். எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இல்லை. எங்கிட்ட அன்பு இருக்குது, பக்தி இருக்கிறது, தூய்மை இருக்கிறது, வாய்மை இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ இல்லை. அதை விட அதிகமான நிலையில் மற்ற பண்புகள் இருக்கின்றன. ஆகவே எல்லாருடைய உள்ளங்களிலேயும் அன்பு என்பதோ பொறுமை என்பதோ வாய்மை என்பதோ தூய்மை எல்லாம் இருக்குது. அதை வெளிப்படுத்துபவன் உயர்ந்த நிலை. ஆகவே எல்லா சமயங்களும் இந்த உயர்ந்த பண்புகளை கொண்ட நன்மக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சரித்திர உண்மை. உண்மை இப்படி இருக்கும் பொழுது யாராவது என்னுடைய சமயந்தான் உயர்ந்த, என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் இப்படியெல்லாம் பேசினால் இது குழந்தைத்தனம் அல்லவா? அவர்களை குறித்து நான் பச்சாதாபப்படுகிறேன் என்று அமெரிக்காவிலே அந்த 5000-6000 மக்கள் எல்லாம், இவர் ஒரு இந்து துறவி, அவர்களை மாற்று மதத்தினர்கள், அவர்கள் முன்னால் அவர் தைரியமாக தயக்கம் இல்லாமல், எந்த தயக்கம் இல்லை, ரொம்ப தைரியமாக எடுத்து கூறினார்கள். எப்படி சிந்திக்கிறீர்கள்? இந்து தான் உயர்ந்தது, தாழ்ந்தது, இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் அல்லவா? உணவை எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் இந்த உணவை சாப்பிட்டால் பசி தீர்கிறது. இது நம்முடைய அனுபவம். நீரை பருகுகிறோம், அதை எந்த பெயர் வைத்து நீரை பருகினாலும் தாகம் தீர்கிறது. இது அனுபவம். இப்படி சொல்லி அழைத்தால்தான் இந்த நீர் நம்முடைய தாகம் தீர்க்கும் என்று இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு பெயரை சொல்லி நீரை பருகிறார்கள், தாகத்தை தீர்த்து கொள்கிறார். அப்படித்தானே பரம்பொருள் என்பவர் எப்படி அழைத்தால் என்ன? பரம்பொருளுடைய குணம் என்பது என்ன? மனிதனை உயர்த்துவது, மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை வெளிப்படுத்தும் சக்தி அது. ஆகவே இது உண்மை. இப்படி இருக்கும்பொழுது முரண்பட்ட நிலையில் இன்றைக்கு செயல்படுகிறார்களே, அவர்களை குறித்து பச்சாத்தாவப்படுகிறேன். மக்களை ஒன்றிணைப்பது தான் சமயங்களின் நோக்கம். விரைவில் சமயத்தின் கொடியிலே, ஒவ்வொரு சமயத்தின் கொடியிலேயும் விரைவிலே எழுதப்பட வேண்டும் என்ன? அமைதி, சண்டையிடாதே, ஒற்றுமை, பிளவுபடுத்தாதே. ஒவ்வொரு சமயத்திலும் இது வரணும். விவேகானந்தர் விரைவில் வரும் என்றும் சொன்னார். நாம் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே மனித நேயம் மிக்க மா மனிதர் விவேகானந்தர் நம்மை உயர்த்துவதற்காக வந்தார். நம்மை தெய்வீக நிலைக்கு உயர்த்துவதற்காக வந்தார். அந்த நினைவு தான் இந்த சிக்காகோ. அது நமக்கு மட்டும் போதிக்கவில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் அந்த சிந்தனையை பொது உடைமையாக்கினார். அது எல்லாருக்கும் சொந்தம். அது குறிப்பிட்ட ஒரு மதமோ இனத்திற்கோ கிடையாது, எல்லாருக்கும் சொந்தம். ஏன்? அந்த சமயம்தான் எல்லாருடைய உள்ளத்துலேயும் இருக்கிறது. அன்பது அன்பு என் மதம் என்பது என்ன? அன்பு நிலைதான் மதம். அன்பு நிலை வெற்றுமை பார்க்க இயலாத முடியாத அன்பு நிலை. ஞானிகள்லாம் அந்த உயர்ந்த நிலையில் அவர்கள் வேற்றுமைகளை, பேதங்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த வெளிப்பட்ட அன்பு அனைவரையும் கவர்ந்தது, அனைவரும் அவர்கள் பால் ஈர்த்தது பார்க்கிறோம். அது சமய தலைவர்களுடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய ஒரு பொது பண்பு அது. ஆகவே விவேகானந்தர் அத்தகைய ஒரு மாமனிதர். அந்த உலக சபையிலிருந்து இன்றைக்கு மிகவும் தேவையான மனித குலம் எது இல்லாத நிலையில் இன்றைக்கு மனித குலம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்க்குறோம் விஞ்ஞான வளர்ச்சி என்னென்ன அற்புதங்கள், இன்னொரு பக்கம் பார்க்குறோம் மனிதன் மனிதனையே வெறுத்து கொண்டிருக்கிறான், பகைத்து கொண்டிருக்கிறான், அழித்து கொண்டும் இருக்கிறான். அந்த வளர்ச்சி இல்லை.
அந்த பண்பாட்டு வளர்ச்சியில் குறுகிய குறுகிய ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் சொல்ல கிணற்று தவளை என்று சொல்லுவார். கிணற்றை விட்டே வெளியிலே போகாத ஒரு தவளை, கடலிலிருந்து வந்த ஒரு தவளையை பார்த்து என்னை போல் நீ இருக்க, யார், எங்கேருந்து வர? நான் கடலிலிருந்து வரேன். கடலா? கடல் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த கிணற்றை விட வேறு இன்னொன்று இருக்கா? கடல் என்று, அது என்ன கடல் நண்பா? உனக்கு தெரியாது, அது ஒரு பரந்த நீர்பரப்பு, பரந்த நீர்பரப்பா. கடல் தவளை அதுலேயே பிறந்து, கிணற்று தவளை கிணற்றிலேயே பிறந்து வளர்ந்ததுனால் வெளி உலகமே தெரியாதான். ஓ, உன்னுடைய கிணறுனா உன்னுடைய கடல்னால் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு ஒரு குதி குதித்ததான். கடல் தவளை சிரித்ததான். இன்னொரு ஸ்டெப்பு, இன்னொரு குதித்தான். இவ்வளோ பெருசு நண்பா, உனக்கு தெரியாது. கிணற்றின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு தாவி குதித்து இதை விட பெரிதாக இருக்குமா உன்னுடைய கடல்? கடல் தவளை சொன்னதான், உனக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியலனே, கிணற்றை விட்டு வெளியிலே போல, இதை விட பல ஆயிரம் லட்சம் மடங்கு பெரியது என்று சொன்னால் கடல் தவளை நம்ப மறுத்ததான். நீ பொய்யன், நீங்கள் இருக்க தகுதியற்றும், போ வெளியில் என்று துரத்தி விட்டதான். கடல் தவளை கிணற்று தவளை கடல் தவளை கிணற்றிலிருந்து விரட்டியது விவேகானந்தர் படித்த அந்த 5000 மக்கள் சபையிலே இந்த கதையை கூறி நாம் ஒவ்வொரும் அப்படி ஒரு கிணற்று தவளையாக இருக்கிறோம். நான் என்னுடைய குறி என்னுடைய மதத்தில் இருந்து கொண்டு இதுதான் சமயம், இதுதான் கடவுள், இதுதான் இதுதான் ஒவ்வொரும் அப்படி பேசுகிறார்கள் இவர்களெல்லாம். உண்மையிலிருந்து இந்த சடங்குகள் தத்துவங்கள் இந்த பிடியிலிருந்து விலகாதவர்கள் இவர்களாம். உண்மையிலேயே இறைவனை உணராதவர்கள், அனுபவமாக உணராதவர்கள். வெறும் புத்தகத்தை படித்து மற்றும் சொல்வதை கேட்டு இதுதான் சமயம், இதுதான் கடவுள், இதுதான் சமயம் என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். சமயம் என்பது என்ன? எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அப்படிப்பட்ட பேரன்பு அது. வேதங்களை எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உவக்கின்றார் யாரோ அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் என நான் தெளிந்தன். யாரோ ஒருத்தர் எழுதுகிறார், எத்துணையும் பேதமுறாது. யார் ஒருவர் அப்படி இருக்கிறாரோ அவருடைய உள்ளத்திலே தான் எம்பெருமான் நடமாடுகிறாராம். எப்படியெல்லாம் சொல்லி வைத்தார்கள் பாருங்கள். ஆகவே விவேகானந்தர் நம்மை நேசிக்க வந்தார். நம்முடைய மேம்பாட்டிலே நம்முடைய வளர்ச்சியிலே மிக்க அக்கறை கொண்டிருந்தார். அதற்காக கண்ணீர் சிந்தினார். தன் வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்தார். நான் சொன்னது போல் ஆரம்பத்திலே இப்படி பார்க்குறதுக்கு இப்படி ஜோராக இருக்கார், ஆனால் அவர் யாரோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார் அவருக்கு சுமார் 30 வகையான நோய் இருந்ததான். நம்புவீங்களா? 30 வகையான நோய், உறக்கம் இன்மை, இன்சோம்னியா இருந்து தான், நரம்பு தளர்ச்சி, சாப்பிட்டா சரியாக செரிக்காது, இனி இப்படி ஆஸ்த்மா, மூச்சு திணறல், பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ அன்று காய்ச்சல், ஆனால் அங்கே போய் நின்று உரையாட்ட ஆரம்பித்தார்னா யாருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கா காய்ச்சல், அவரே உடம்பை மறந்து பேசிட்டு இருப்பார். இத்தனை உடல் உபாதைகள் மத்தியிலே அதையெல்லாம் பொருட்படுத்தாது ஒதுக்கி தள்ளி இரவு பகலாக நம்மை குறித்து, சாதாரண மக்களை குறித்து, சாதாரண மக்களின் உயர்வை குறித்து சிந்தித்த மா மனிதன் அவர். அவரை குறித்து நீங்கள் ஆழமாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது. அப்படி ஒரு சத்குணேஸ்வரன், அப்படி அவர் ஆழமாக விவேகானந்தருடைய சிந்தனைகளால் தாக்கம் பெற்றவர். அவரை மீறிய நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்க எத்தனை பேர் இன்றைக்கு நல்ல செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவரை போன்று பலர் உங்களிலிருந்து உருவாக வேண்டும். எப்படியோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், 3 ஆண்டுகளோ 3 மாதமோ 1 மாதமோ ஏதோ இங்கே கற்கப் போகிறீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ஊதியத்தை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பை அளிக்கிறது என்று நினைத்தால் தப்பு.
அதைவிட உயர்ந்த மனதிற்கு நிறைவை தரக்கூடிய, அமைதியை தரக்கூடிய, ஆர்வத்தை தரக்கக்கூடிய, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, அன்பை தரக்கக்கூடிய செய்தியை இங்கு நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பை பெறுகிறீர்கள். அந்த வாய்ப்பை நழுவவிட்டால் உங்களுக்கு தான் நட்டம், சமுதாயத்திற்கு நட்டம். ஆகவே உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே பெருமை பெறுகிறேன். அத்தகைய விவேகானந்தருடைய சிக்காகோ சொற்பொழிவு இன்றைக்கும் நினைக்கப்படுகிறது என்றால், மக்கள் இருக்கிற வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சி என்பது, முன்னேற்றம் என்பது ஒரு விஷயமாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிற வரைக்கும், அந்த மனித முன்னேற்றத்திற்காக விவேகானந்தர் எப்படி உழைத்தார், எப்படி தன்னுடைய பங்களிப்பை வழங்கினார் என்ற முக்கிய விஷயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த சிக்காகோ சொற்பொழிவு. சொற்பொழிவை நாம் நினைத்து கொண்டே இருப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்தை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.